மலேசிய சங்க பதிவகத்தால் இதுவரை பதிவு செய்யப்பட்டு நாட்டில் இயங்கி வரும் அத்தனை சாதி சங்கங்களின் பதிவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனு ஒன்று 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் ஏற்பாட்டில் புத்ராஜயாவில் வருகிற 12/6/2019 புதனன்று காலை 10 மணியளவில் பிரதமரிடம் வழங்கப்படும் என்று யாதும் ஊரே யாவரும் கேளி நடவடிக்கை குழுவின் தலைவர் கொள்கைக்கணல் கே வாசு தலைமையிலான குழு வழங்கும் என்று அதன் நடவடிக்கை குழு செயலாளர் திரு சின்னமுத்து தெரிவித்துக் கொள்கிறார். கடந்த ஒரு மாதமாக மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட பல கட்டங்களிலான விவாத கூட்டங்களின் வழி முன்வைக்கப்பட்ட பல கருத்துக்களை திரட்டிய பிறகு தயாரிக்கப்பட்ட மனுவை 25 இயக்கங்களின் பேராதரவோடு வரும் புதனன்று முதல் கட்டமாக பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் காவல்துறை தலைவரிடமும் அடுத்து சாதி சங்கங்களுக்கான அனுமதியை வழங்கியிருக்கும் தேசிய சங்க பதிவகத்திடமும் வழங்கப்படும் என்று திரு சின்னமுத்து தெரிவித்தார். 25 அரசு சாரா இயக்கங்களின் ஆதரவோடு கையொப்பமிட்டு வழங்கவிருக்கும் அந்த மனுவுக்கான உத்தரவு கடிதத்தை மலேசிய தமிழர் தன்மான இயக்கத்தின் தலைமைச் செயலாளர் திரு சி மு விந்தைக்குமரனால் கையொப்பமிட்டு வழங்கப்படும் என்று விவரித்த திரு சின்னமுத்து, போராட்ட களத்தை முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பை தன்மான இயக்க உதவி தலைவர்களில் ஒருவரான திரு ப கலைவாணரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதென்று திரு சின்னமுத்து விவரித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவராக வழக்கறிஞர் லத்தீஃபா பிபி கோயா நியமிக்கப்பட்டிருப்பதை அமைச்சரவையில் தாம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்பதை பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது ஒப்புக்கொண்டார். லத்தீஃபா கோயாவின் நியமனம் அமைச்சர்கள் உட்பட பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என்ற போதிலும், லத்தீஃபா ஒரு கண்டிப்பானவர் என்பதால் அந்த உயரிய பரிபாலனத்திற்கு அவரை தாமே தேர்வு செய்துள்ளதாக மகாதீர் குறிப்பிட்டார். சில வேளைகளில் இதுபோன்ற அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டி உள்ளது. உதாரணத்திற்கு, பிரதமர் பதவிக்கு ஜாசேகாவினர் தம்முடைய பெயரை அதிரடியாக முன்மொழிந்த போது தாம் உட்பட பலர் அதிர்ச்சி அடைந்ததாக மகாதீர் தெரிவித்தார். மனித உரிமைகளுக்காக போராடும் வழக்கறிஞர் அமைப்பின் தலைவரான லத்தீஃபா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் துறை அலுவலகம் அறிவித்தது. அவரின் நியமனம் ஜூன் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது. கடந்த ஓராண்டாக மலேசியாவின் காபி கடைகளிலும் ஊடகங்களிலும் தீவிரமாக விவாதிக்கப்படும் ஒரு விவகாரம் பிரதமர் துன் மகாதீர் அன்வார் இப்ராஹிமுக்கு வழிவிட்டு தனது பதவியிலிருந்து விலகிக் கொள்வாரா அல்லது அன்வார் மீண்டும் பிரதமராகாமல் இருக்க அதை தடுக்க வியூகம் வகுத்து செயல்படுவாரா என்பதுதான். அன்பார்தான் அடுத்த பிரதமர் என மகாதீர் உறுதியாக அறிவித்துவிட்டாலும் அவ்வப்போது அவரது நடவடிக்கைகளும் அறிக்கைகளும் சந்தேகத்தையே ஏற்படுத்துகின்றன. தற்போது லத்தீஃபா கோயா ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டது முதல் இந்த நடவடிக்கை அன்வாரை பிரதமர் ஆவதிலிருந்து தடுக்கும் திட்டங்களில் ஒன்று என மீண்டும் சர்ச்சைகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. மாசிசா தலைவர் விகா சியோங் கூட தனது அறிக்கை ஒன்றில், அன்வாருக்காக நான் வருத்தப்படுகிறேன், காரணம் லத்தீஃபா கோயா எப்போதுமே அன்வாரை குறிவைத்து அவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என தெரிவிக்கிறார். அன்வாரை பிரதமர் ஆவதிலிருந்து தடுக்கும் மாபெரும் சதி ஆலோசனை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கக்கூடாது என தான் நம்புவதாகவும் விகா சியோங் கூறியிருக்கிறார். லத்தீஃபாவின் நியமனத்தால் ஊழல் ஆணையத்தின் தோற்றமும் நடுநிலையும் சிதைந்து விட்டதாக கூறியிருக்கும் அவர், தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஊழல் தடுப்பு ஆணையம் போன்ற அரசாங்க இலாக்காக்களுக்கு தலைமையேற்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். முகமது சுக்ரி அப்துல்லின் பதவி விலகலுக்கு பின்னர் அந்த ஆணையத்தின் மூத்த அதிகாரிகளில் ஒருவரே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும் என்றும் விகா சியோங் வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு செய்தித்தளத்தில் நெடுஞ்சாலைகளில் சாலை போக்குவரத்தை கண்காணிக்கும் ஆபாஸ் கேமராக்களில் 4 மட்டுமே வேலை செய்வதாக வெளிவந்த தகவலை சாலை போக்குவரத்துத்துறை மறுக்கிறது. ஆர்டிடி நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் 41 ஆபாஸ் கேமராக்களும் நல்ல நிலையில் இருப்பதாகவும் எல்லாமே வேலை செய்வதாகவும் கூறிற்று. அந்த அறிக்கையின்படி ஆவாஸ் கண்காணிப்பு முறையை ஆர்டிடி எடுத்துக்கொண்ட பிறகு 2019 மே வரையில் 169,051 சம்மன்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
அந்த செய்தித்தளம் ஆர்டிடி கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஆவாஸ் கண்காணிப்பு முறை நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்ட பிறகு 45 கேமராக்களில் 4 மட்டுமே வேலை செய்து வருவதாக கூறியிருந்தது. தங்களின் ஆட்டுப்பட்டியை பார்வையிடச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களுக்கு சொந்தமான 7 ஆடுகளும் 2 நாய்களும் கருகி மாண்டன. இந்த சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இங்கு பெல்டா பாலோங்கில் நிகழ்ந்துள்ளது. எஸ் இளங்கோவன், அவரின் மனைவி காளியம்மா, மகன் இ வினேஷ் ஆகியோர் இந்த சம்பவத்தில் மாண்டதாக ஜெம்புல் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமத் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். அவர்களின் மற்றொரு 9 வயது மகன் காலில் தீக்காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். சம்பவம் நிகழும்போது இடியுடன் கூடிய கடும் மழை பெய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆடுகளுக்கு தீவனத்தை கொண்டு சென்றதாக நம்பப்படும் அந்த நால்வரும் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததை கண்ட குடும்பத்தினர் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியை நாடியுள்ளனர். பின்னர் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை தேடிக்கொண்டு அந்த இரவு நேரத்தின் அருகாமையில் உள்ள ஆட்டுப்பட்டியை நோக்கி சென்றுள்ளனர். அப்போது ஒரு சிறுவனின் அழும் குரல் கேட்டுள்ளது. அந்த திக்கை நோக்கி சென்று பார்த்தபோது சிறுவன் காயத்துடன் விழுந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் கிடைத்து 11 மணியளவில் சம்பவ இடத்தில் போலீஸ் குழு சென்று பார்த்தபோது ஆட்டுப்பட்டி அருகில் இந்திய குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் இறந்து கிடந்ததை தாங்கள் கண்டறிந்ததாக முகமத் நூர் தெரிவித்தார். அவர்கள் மின்னல் தாக்கி இறந்திருக்க கூடும் என்பதை அவர்களின் உடலில் காணப்பட்ட தீக்காயங்களின் வழி தெரிய வந்துள்ளது. சப பரிசோதனைக்காக மூவரின் உடல்களும் ஜெம்புல் மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக முகமத் நூர் குறிப்பிட்டார். உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் கெடுபிடிகளால் H-1B விசா விநியோகத்தில் சரிவு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய வழிவகை செய்யும் இந்த H-1B விசாவை பெறுவதில் டிரம்ப் அரசு பல்வேறு விதிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அமெரிக்க பொருட்களையே வாங்க வேண்டும், அமெரிக்கர்களையே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அழுத்தங்களால் நடப்பு ஆண்டில் விசாவுக்கான ஒப்புதல் வழங்கும் அளவும் கடந்த ஆண்டை விட குறைந்துவிட்டது. கடந்த ஆண்டு 85 விழுக்காடாக இருந்த ஒப்புதல் வழங்கும் அளவு நடப்பு ஆண்டில் 73 விழுக்காடாக குறைந்துவிட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உலகின் மிகவும் ஆழமான கடல் பகுதி என அறியப்படும் மரியானா ட்ரென்ச்சிலிருந்து 400 விதமான பொருட்களை சீன கடல்சார் ஆய்வாளர்கள் சேகரித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் மரியானா ட்ரென்ச் எனப்படும் பெரும் பள்ளமே பூமியில் உள்ள மிகவும் ஆழமான பகுதியாக இருக்கிறது. இதன் ஆழம் சுமார் 11,000 மீட்டருக்கும் மேல் இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. 11 கிலோமீட்டருக்கும் மேல் அதிகமான ஆழம் கொண்ட இந்த பெரும் பள்ளத்திற்குள் செல்வது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இங்கு பல்வேறு நாடுகளும் ஆய்வு மேற்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன. இந்த வகையில் சீன கடல்சார் ஆய்வாளர்கள் அறிவியல் என பொருள்படும் கெக்ஸ்யூ என்ற பெயரிலான ஆய்வு வாகனத்தை அனுப்பி ஆராய்ச்சி செய்தனர். அப்போது 170 வகையான கடல்வாழ் உயிரினங்களின் 360 மாதிரிகளையும் 40 பாறை துண்டுகளையும் சேகரித்துள்ளனர். எகிப்தில் பயங்கரவாத தாக்குதலில் 8 போலீசார் பலியாகினர். எகிப்து நாட்டில் மத்திய பெருங்கடல் மற்றும் செங்கடலுக்கு அருகே சீனாய் தீபகற்ப பகுதி அமைந்துள்ளது. அந்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி வரும் பயங்கரவாதிகள் சீனாய் தீபகற்பத்தில் உள்ள நகரங்களை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அங்குள்ள அரீஷ் நகரில் இருக்கும் போலீஸ் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். துப்பாக்கியால் சுட்டும் கையெறி குண்டுகளை வீசியும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் போலீசார் 8 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் உடனடியாக பொறுப்பேற்கவில்லை. இந்திய செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளில் கூடுதல் கவனம் செலுத்த பிரதமர் மோடி தலைமையில் 3 கேபினெட் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் கேபினெட் குழுக்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான அமைச்சரவை குழுவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட 5 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்ட 10 பேர் அடங்கிய கேபினட் குழு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் வளர்ச்சிக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பொற்கோவிலில் நடந்த ப்ளூ ஆபரேஷன் நடவடிக்கையின் 34வது ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி இன்று அந்த கோவிலில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பஞ்சாப் பொற்கோவிலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். இவர்களை அப்புறப்படுத்தும் விதமாக 1984 இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அதிரடி ப்ளூ ஆபரேஷன் என்ற ராணுவ நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆபரேஷனில் பயங்கரவாதிகள் மற்றும் பொதுமக்கள் என 1592 பேர் உயிரிழந்தனர். இந்த நடவடிக்கைக்கு காலிஸ்தான் பிரிவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் 34வது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி பொற்கோவிலில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் இன்று காலை காலிஸ்தான் பிரிவினர் இந்தியாவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். பஞ்சாபில் ISI தாக்குதல் அபாயம் உள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டும் கூடுதல் பாதுகாப்பிற்கு முதல்வர் அமரீந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரும் சட்டமன்ற தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தோல்வியால் திருப்பூர் மாணவி ரித்துஸ்ரீ, பட்டுக்கோட்டை மாணவி வைஷ்யா ஆகியோர் தற்கொலை செய்து கொண்டதற்கு இரங்கலை தெரிவித்துள்ள அவர், தமிழக இளைஞர்களின் மருத்துவ கல்விக் கனவை நீட் தேர்வு பாழ்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பான சட்டமன்ற தீர்மானத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நீட் பிரச்சினையை எழுப்பி தீர்வு காண திமுக முயற்சிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 24 மணி நேரமும் கடைகள் நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்கும் அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 24 மணி நேரமும் கடைகள் வணிக நிறுவனங்கள் திறக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வணிகர் சங்கங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்நிலையில் இதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சியை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் 24 மணி நேரமும் கடைகள் வணிக நிறுவனங்கள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் கூறப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு இந்த அரசாணை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் கடைகள் வணிக நிறுவனங்கள் திறந்திருக்கும் பட்சத்தில் தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்படும் பணி நேரம், வார விடுமுறை உள்ளிட்டவை குறித்தும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்களுக்கு இரவு நேர பணி வழங்கினால் அவர்களுக்கான ஓய்வு அறை உள்ளிட்ட வசதிகளும் அவசியம் செய்து தர வேண்டும் என்று அரசாணை கூறுகிறது. நிபா வைரஸ் காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் இருக்க தமிழக கேரள எல்லையில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லையான கம்பமெட்டு, லோயர் கேம்ப், போடிமெட்டு ஆகிய சோதனை சாவடிகளில் கேரளாவிலிருந்து வாகனங்களில் வருபவர்களிடம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ குழு சோதனை செய்து வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து அடித்து வருகின்றனர். மேலும் அணில், வவ்வால்கள் கடித்த பழங்களை சாப்பிடக்கூடாது, காய்ச்சல், தலைவலி, தலை சுற்றல் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அல்லது அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திசைகள் வலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.